ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவையும் உப்பையும் நல்லா எண்ணெயோட நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயிலேயே கத்திரிக்காவை நல்லா வதக்கணும். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரியணும். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விடுங்க. எண்ணெயெல்லாம் தனியாக வர அளவுக்கு இதை நல்லா கிளறி விடுங்க. கத்திரிக்காயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. வெயிட் ரெடியூஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வீக்லி 2 டைம்ஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சிடுச்சு. கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.